நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், தயாரிப்பு, நடிப்பு, இப்படி சகலகலா வல்லவனாக இருந்தவர் வியட்நாம் வீடு சுந்தரம். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். அவரோடு எனக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் நெருங்கிய பழக்கம். அந்த பழக்கத்தில் ஒரு மலரும் நினைவுகள் இது. திருச்சி மலக்கோட்டை கோவில் வாசல் கிட்ட இருக்கிற ஒரு கடையில் 8 நாவுக்கு அம்மா சித்தார்த்தா வாங்கி கொடுத்த பேனாவோட பட்டண பிரவேசம் செஞ்சவர் தான் வேட்நாம்பிடு சுந்தரம். அம்மாவுக்கு தலச்சம்புள்ள. திருச்சி மலைக்கோட்டை கோவிலில் செருப்பை பார்த்துப்பார், சூற தேங்காய் உடைக்க உதவுவார். சாயந்தரத்தில் மாலை நேர கல்லூரி, செயின்ட் ஜோசப் காலேஜ், இப்படி அங்கே இருக்கிற ஒரு சில கல்லூரிகளில் வாட்டர் பாயாக வேலை பார்த்துருக்கார். ப்ரொஃபஸர்களுக்கு காபி டீ வாங்கி கொடுத்து கொடுக்குற வேலை, அதோட கிளாஸ் ரூமில் இருக்கிற பானைகளில் தண்ணீரை ரொப்பற வேலை. எதையும் பற்றி கவலைப்பட மாட்டார். எந்த எடுபடி வேலை செஞ்சாலும் கொக்குக்கு ஒன்றே மதி. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வரணும், 4 பேர் பேசணுங்கிறது தான் அவருடைய லட்சியமாக இருந்தது. சின்ன வயசில் எத்தனா பேனாவை கையில் கொடுத்து தன்னோட வளையலையும் விற்று சென்னைக்கு அனுப்பி வச்ச அம்மா, டேய் படிடா, பொட்டலம் மடித்து கொடுக்குற பேப்பரில் இருக்கிறத கூட படி, இது அவங்க அம்மா அவருக்கு சொன்ன அட்வைஸ். அம்மாவோட எத்தனா பேனா சுந்தரத்துக்கு பொக்கிஷம். சென்னையில் டன்லப் டயர் ஃபேக்ட்ரி துவங்கின நேரம் மிஷின் ஆப்ரேட்டராக ராவல்லாம் வேலை பார்ப்பார். அப்போ மாத சம்பளமே அவருக்கு 90 ரூபா தான். பகலில் நாடகம். ஓஜிபியோட அவர் யாருன்னு இந்த தலைமுறைக்கு சொல்லணும்னா காமெடி நடிகர், குணச்சித்திர நடிகர் ஓஜி மகேந்திராவோட அப்பா. அவருடைய நாடக குழுல எடுபடி வேலை எடுத்து அதை செஞ்சுக்கிட்டு இருந்தார் சுந்தரம். அவர் நாடகத்துக்கு கதை வசனம் எழுத ஆசைப்பட்டா கூட எழுதுறதுக்கு பேப்பர் இருக்காது. டன்லப் தொழிற்சாலையில் 1 சைடு பேப்பரில் நாடகம் எழுதுவார். அப்பாவோட சம்பவங்கள் அத்தனையும் அவரோட கதைக்கு நல்ல விஷயமாச்சு, ஜீவனாச்சு. 1958 டன்லப் தொழிற்சாலையில் 1வது ஆண்டு விழா. அதிகாரி தேவராஜ் ஊக்குவிச்சாரு. அதனுடைய சந்தோஷத்தில் முதல் நாடகம் எழுதினார். அந்த நாடகம் மேடை ஏறிச்சு. அதுக்கு சிறப்பு விருந்தினர் யார் தெரியுமா? புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான். நாடகத்தை 1.5 மணி நேரம் இருந்து ரசித்தார், பார்த்தார். பார்த்து முடிஞ்சு மேடைக்கு வந்த எம்ஜிஆர் முதல்ல கூப்பிட்டது நாடக ஆசிரியர் சுந்தரத்தை தான். கருப்பா, ஒல்லியா, எடுப்பான மூக்கோட கார்ட்டூன் கதாபாத்திரம் போல தன்னுடைய முன்னாடி வந்து நின்ற சுந்தரத்தின் கழுத்தில் தனக்கு விழுந்த மாலைகளை போட்டார். கைதட்டி ஆத்மார்த்தமாக வாழ்த்தினார் எம்ஜிஆர். எப்படி இத்தனை அழகாக எழுதினேன், இதுதான் அவரோட முதல் கேள்வி சுந்தரத்திடம். கடைசி வரைக்கும் உன்னுடைய கை வானம் பார்க்கக்கூடாது, தலை பூமி பார்க்கக்கூடாது. சுந்தரத்தினுடைய அந்த ஒரே ஒரு வசனத்தை அவ்வளவு அழகாக ரசித்தவர் இந்த கல்யாண சுந்தரம். இதே அண்ணாமலை மன்றத்தில், இதே மேடையில் மிகப்பெரிய புகழ் அடைவான் என்று தீர்க்க தரிசனமாக வாழ்த்துட்டு போனார். அந்த வாழ்த்து இன்னைக்கு அப்படியே பழிச்சிருக்குங்க. குடும்பத்தோட நுங்கம்பாக்கம் புதுக்குள தெருவில் ஒரு வீட்டில் கிணத்தடி அவுட் ஹவுஸ். அப்பா அம்மா சகோதர சகோதரிகளோட பட்டணத்துக்கு அத்தனை பேரையும் அழைச்சிட்டு வந்துட்டார் சுந்தரம். ஓஜிபியோட பார்ட்னர் பட்டுவுக்கு அசிஸ்டன்ட். அந்த நேரத்தில் ஒரே ரூமில் மொத்த குடும்பமும் இருக்க முடியுமா? படுக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால கோகுலம் காலனியில் எல்லார் ஈஸ்வரி அக்காவோட வீட்டு திண்ணையில தான் வந்து படுத்துப்பார், தூங்குவார், பொழுதை கழிப்பார். அங்குதான் வேட்னா வீடு கதையே உருவாச்சு. பார்க்க வர எல்லாருக்கிட்டையும் அந்த கதையை சொல்லி சொல்லி ரசிக்க வைப்பார். எல்லார் விசிறி வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் சிவாஜியோட அந்த சிவாஜி ஃபிலிம்ஸ் கம்பெனி இருந்தது. அதனுடைய ஆடிட்டர் நாகசுப்ரமணியம் மூலமாக அவர் யாருன்னு சொல்லி ஆகணுமே. அந்த நாகசுப்ரமணியம் கராட்டா கல்யாணம், சுமதியன் சுந்தரி படங்களை எடுத்தவர். சிவாஜியின் காதுக்கு வியட்நாம் வீடு கதை போச்சு. 2 நாளில் சுந்தரத்துக்கு அழைப்பு விடுத்தார் சிவாஜி. அப்போது ஃபேக்ட்ரிக்கு கிளம்பிட்டுருக்கார் வியட்நாம் வீடு சுந்தரம். யூனிஃபார்ம் தான், காக்கி யூனிஃபார்மில் கிளம்பினவருக்கு டக்குன்னு வேறு சட்டை கிடைக்கல. உடனே தன்னுடைய ஃப்ரெண்டு பாப்புவோட சட்டையை இரல் வாங்கி போட்டுக்கிட்டு சிவாஜி சார் வீட்டுக்கு நேராக போயிட்டார். சிவாஜி
கதவை திறந்து உள்ள எட்டி பார்த்த நேரத்துல சுந்தரத்தை பார்த்தார். வாப்பா உள்ள வா அப்படின்னு சொன்ன உடனே பயந்தபடியே உள்ள போய் நிற்கிறார். என்ன ஒன்று விட உன் சட்டை பெருசா இருக்கே. சுந்தரத்தை பார்த்து சிவாஜி கேட்ட முதல் கேள்வி இதுதான். சட்டுன்னு கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்த சுந்தரம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐ எம் நாட் த மாஸ்டர் ஆஃப் மை ஓன் ஷர்ட் அப்படின்னு பதில் சொன்னார். அதை கேட்டு அசந்து போன சிவாஜி, இப்போ சொன்னியே இது 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 இதை மாதிரி தான் எனக்கு வேணும், இது மாதிரி வார்த்தைகள் கதையில் இருக்கா அப்படின்னு கேட்டார். இருக்கு, ஒன்று ரெண்டு இல்லை, ஒவ்வொரு சீன்லேயும் வரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்ததும் கதையை படிக்க ஆரம்பித்தார் சுந்தரம். மொத்த நாடகத்தையும் படித்தார். பிள்ளையார் சுழி போட்ட அந்த முதல் சீனிலிருந்து கடைசி வரைக்கும் படித்து முடித்த உடனே சிவாஜி ரெண்டு நிமிஷத்துக்கு எதையுமே பேசலை. இன்னொரு தடவை படி, நான் ஆக்ட் பண்ணுறேன் பார் சொல்லிட்டு ஒரு சீனை ஆக்ட் பண்ணார். அடுத்த நிமிஷமே, டே யூ ஆர் த மாஸ்டர் ஆஃப் யுவர் பென், யூ ஆர் த மாஸ்டர் ஆஃப் ஐ பர்ஃபார்மன்ஸ், இனிமேல் நீ எனக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டர்டா அப்படின்னு சொன்னார். அந்த வெள்ளை யானைக்கு தீனி போட்டது அந்த எட்டனா பேனாதான். வியட்நாம் வீடு சிவாஜி நடித்த முதல் பிராமணர் பின்னணி கதை வியட்நாம் வீடு. அது கொடுத்த புகழ் அன்னி தேதியில மூதறிஞர் ராஜாஜி, டாக்டர் ராதாகிருஷ்ணன், அறிஞர் அண்ணா, கர்மவீரர் காமராஜர், ஜெமினி எஸ் எஸ் வாசன், தி ஹிந்து குடும்பம், இப்படி எல்லா பெரியவங்களையும் சுந்தரத்தை தங்கள் குடும்ப பிள்ளையாவே பார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நடிகர் திலகம் சிவாஜி போட்ட பிச்சை, மக்கள் திலகம் எம்ஜிஆரோட தீர்க்க தரிசனமான வாழ்த்து வியட்நாம் வீட்டுக்கு ஒரு ராஜபாட்டைய அமைச்சு கொடுத்ததே, மறக்க முடியுமா? Thank you so much for watching this. Please do like, share and subscribe this channel. Thank